அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம கேஜே ஜுவல்லர்ஸோட ப்ராடக்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது ஜென்ஸ் பிரேஸ்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து நமக்கு ரெகுலர் பேட்டர்ன் அந்த செயின் பேட்டர்ல வரும். இன்னொன்னு சென்ட்ரலி கீழே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வச்சுமா டபுள் டிசைன்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ஒர்க்ல, அதாவது வந்து கேஸ்டிங்கிறது வந்து டெய்லி யூஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் செயின் பேட்டர்ன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் போற மாதிரி பிளேட்டட் ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க. மேலையும் கீழே க்ளோஸ் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா பட்ட லென்த்ல வந்து கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளவர் டிசைன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா செயின் டிசைனே ஃபுல்லா கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃபேன்சியாகவும் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற கேஸ்டிங் டிசைன்லாம் டெய்லி யூஸே கூட நம்ம பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து ஓப்பனில் வரும். இதை நான் கடைசியில் உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டும்போது காட்டுறேன். பேக் சைடு ஓப்பனில் வரும். இன்னொன்று வந்து இது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி தான் போட முடியும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பிளேட் ஒர்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசைல கொடுத்துருப்பாங்க. இது வந்து மும்பை சிங்கப்பூர் பேஸ்லெட்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பாலிஷும் ஒரு ரோடியம் கோட்டடும் கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஜூமிங்கில் காட்டணும் உங்களுக்கு தெரியும். இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 pound தான் வருது. அதாவது ஜென்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் வெயிட் வந்து 1 pound ரேஞ்சில் வந்து பிரேஸ்லெட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபேன்சிலையுமே நமக்கு வந்து 1 pound 1.5 pound ரேஞ்சிலேருந்தே நம்மகிட்ட இருக்குது. இது வந்து ஹை பாலிஷ் கலந்து கொடுத்துருக்காங்க. ஹை பாலிஷ் மேட் ஃபினிஷிங் அப்புறம் வந்து ஒயிட் ரோடியம் கோட்டடும் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ் கலந்த மாதிரி இது இருக்குது. இது நமக்கு மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு வர லென்த் சொல்லிடுறேன். என்னன்னா பிரேஸ்லெட்ஸுங்கும் போது நமக்கு ஜென்ஸுக்கு வரது எல்லாமே 7.5 inches நமக்கு வரும். இல்லை கொஞ்சம் கை பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது 8 inches வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். 9 inches வேணாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக வரது பார்த்தீங்கன்னா 7.5 inches தான். இதே டிசைனில் இது பாருங்கள் 3 pound வருது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹை பாலிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கட்டிங்ஸ் கொடுத்த மாதிரி பேக் சைடு வந்து இது ஓப்பன். ஏன் இது பேக் சைடில் ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோ டைப். இது வந்து இருக்கிறது வந்து 3 pound. ஆனால் நமக்கு பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 pound இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பேக் சைடு ஓப்பனில் இருக்கனால நமக்கு ஃபங்க்ஷன் வேறு போட்டுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே மோதணும் அப்படின்னா பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்டியாக வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துருங்க. இந்த டிசைன் பாருங்கள், இதே பேட்டர்ன் தான். பட் ஆனால் இது வந்து கேஸ்டிங் ஒர்க்கு. கேஸ்டிங் ஒர்க்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு க்ளோஸ். அதாவது இது வந்து டெய்லி யூஸ்மே பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1.5 pound நம்ம ஸ்டார்டிங் மெயின்டைன் பண்ணிருக்கோம். இதோட வெயிட் வந்து 5 pound. பார்வைக்கு கம்மியாக இருக்கும். கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்வை கம்மியாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ரெகுலரை பொறுத்த வரைக்கும் பார்வை அதிகமாக இருக்கும், ஆனால் யூசேஜ் பார்த்து தான் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் இது ரெண்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் பாலிஷ் ஐ பாலிஷ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டடு கொடுத்த மாதிரி இது வந்து 5 pound 5 pound வருது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளைன். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜென்ஸுக்கு ஃபாஸ்ட் மூவிங். இது தான் இது வந்து ஒரு கடா ஸ்டைலில் இருக்கும். கையில் போட்டோம்னா கொஞ்சம் கிராண்ட் லுக் வரும். அதிலே இது இது ரெண்டு டிசைனும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஃபார்மிங் பிரேஸ்லெட்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ ஃபார்மிங் பிரேஸ்லெட்னா மேலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்து சென்டரில் வந்து ஹாலோவாக இருக்கும். அதை தான் வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங் ஒர்க் தான். கேஸ்டிங் ஒர்க்குங்க போது நமக்கு ஜென்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் 2.5 pound இருந்து நம்மகிட்ட இருக்கு. இன்னொன்று நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் கொடுக்குற அனைத்து நகைகளுமே பார்த்தீங்கன்னா 916 தரத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஜூமிங்ல காட்டிடுறேன். அழகே இது பெண்ணின் அழகே மின்னும் முன் பொன்னின் அழகே கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ். கொஞ்சம் வண்ணங்களோடு ஒன்னும் கதை சொல்லுமே கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ். அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜிஎஸ் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்.